ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இந்த வியாழன் விடியலில் விலைமதிப்பில்லாத பரிசு ஒன்று உன் கையில் வந்து சேரப்போகின்றது. அதை கவனமாக பார்த்துக்கொள். அதை நானே உனக்கு அனுப்பி வைத்தேன். என் அன்பு செல்லமே, கவலை வேண்டாம். நீ என்னை தஞ்சமடைந்த பின் யாரை தேடியும் எதற்காகவும் எவ்வுதவிக்காகவும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. உனக்கு தேவையான அனைத்தும் நான் அறிவேன். உனக்கு தேவையான அனைத்தையும் எனதருளால் உன்னை வந்தடையும். நான் உன்னிடம் வரும்பொழுது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் அனைத்து துன்பங்களும் வழிவிட்டு விலகும். தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய். அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை உணர்ந்து கொள். நீயாக என்னை தேடி வரவில்லை. என் அன்பு குழந்தை, எந்த தெய்வத்திடம் நம் கஷ்டங்களையெல்லாம் சொல்லி அழுவது என்று மருகி நீ நின்றபோது, நான் இருக்கிறேன் என்று திருவிழாவில் தொலைந்த குழந்தையை தேடும் தாயாய் தந்தையாய் நான் உன்னை தேடி வந்தேன். அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கின்றேன். உன் பூர்வ புண்ணியம் மிக பெரிது. உன் மூதாதையர்கள் மற்றும் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய. அதனால்தான் நான் உன்னை தேடி வந்தேன். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கையில் நீ எதற்குமே கலங்கக்கூடாது. உனக்கு வேண்டியதை நான் செய்வேன். என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான். நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல். இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எரியவிடமாட்டேன். இந்த சாயியின் குழந்தை உன்னை கண்ணின் மணியாக பாதுகாப்பேன். என் அன்பு குழந்தையே, இதுவரை நீ உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை கடந்துவிட்டாய். பிரச்சனைகள் வரும்பொழுது துவண்டு போகாதே. தைரியமாக சந்தித்து உன் வேலையை நம்பிக்கையோடு செய். பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும். அவரவருடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இவ்வுலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்கெல்லாம் அஞ்சாதே. அதேபோல் தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர் எல்லோர் மீதும் சந்தேகப்படாதே. நம்பிக்கையோடும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்விலிருந்து விலகும்படி அவர்களின் தீய செயல்களே அதை செய்துவிடும். எனவே அமைதியாக இரு. ஒன்றை மட்டும் புரிந்து கொள், சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து போக வேண்டும். எப்பொழுது எதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக்கொள். உன்னை ஒருவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுக்கும். கவலை கொள்ளாதே, இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மிகவும் பயப்படுகிறாய். இது தவறோ, இது பாவமோ, நான் துரோகம் செய்துவிட்டேனோ, மனதளவில் தப்பு செய்தேனோ என்று மிகவும் குழம்பிக் கொள்கிறாய். உன்னை நீயே மிகவும் அச்சுறுத்தி கொள்கிறாய். இதனால் என்னை தண்டித்து விடுவாயோ என்றெல்லாம் புலம்புகிறாய். உனது புலம்பலை கேட்டேன். உன்னை எனது வலது கண்ணாக பாதுகாக்க நான் இருக்கின்றேன் என்பதை நீ எப்பொழுது உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? மனசாட்சியோடு போராடும் உன் உள்ளத்தை எனது கோவிலாக கொண்டிருக்கின்றேன். உனது எந்த செயலும் தப்பானது அல்ல என்பதுதான் எனது தீர்மானம். எனவே உனது செயலுக்கு நீயே உன்னை குற்றவாளியாகவோ தீர்ப்புக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டாம். செய்வது அனைத்தும் எனக்கு தெரிந்தே நடக்கின்றது என்பதை மட்டும் தெளிவாக அறிந்து கொள். அமைதியாக உட்கார். தேவையானதை நான் செய்கிறேன். நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்கிறேன். கவலையை விடு. எல்லா விதத்திலும் உன்னை நான் கவனித்துக் கொள்கிறேன். உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடு. சோதனை காலம் வரும்பொழுதும் நீ பயப்படாதே, கலங்காதே. தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதை போல இறைவனான நானும் நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு நடத்துகிறேன். இதை புரிந்து கொண்டு நடக்கும் பொழுது
நான் உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்வேன். எதற்கும் நீ பயப்படாதிரு. நான் உன்னோடு இருக்கின்றேன். நான் உனக்கு ஜெயம் தருவேன். கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே. அது உன் பூர்வ ஜென்ம கர்மா. இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதே போல் கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது போட்டுவிடு. நான் பார்த்து கொள்கிறேன். கவலைப்படாதே. சோதனையை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் தருவேன். உனக்கு பின் இருப்பது நான். உன்னை கைவிட மாட்டேன். விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றித் தருவேன். பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம். அதை நீ தொலைத்து விடாதே. எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள். அப்பொழுது அது உன்னை காப்பாற்றும். ஆனால் எது நடந்தாலும், நீ எதை எதை செய்திருந்தாலும், அதை நீ உணரும் தருணத்தில் நான் உன்னை மன்னித்து ஆசிர்வதிப்பேன். சகிப்புத்தன்மை இல்லையென்றால் உன் நிலை மிகவும் கவலைக்கிடமாகும். இதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு வாழ். நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்திருந்தாலும், ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்குணங்களோடும் இருந்தாலும், வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும், அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளையும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது, சாதிக்கவும் முடியாது. மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை. இது மட்டும் உனது வாழ்க்கையில் இல்லாவிடில் உனது வாழ்க்கையே பறிபோகிவிடும். நான் பக்கபலமாக இருந்தாலும், நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்றாலும், அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும், உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலுமிருந்து பாதுகாக்க முடியும். நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் உனது தைரியத்தையும் தான் நான் உன்னிடமிருந்தே எதிர்பார்க்கிறேன். உனக்கு இதுநாள் வரை ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். தன்னம்பிக்கையே இழந்து விடாதே. அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது. யார் ஒருவர் அன்புடனும் பக்தியுடனும் என்னை சரணாகதி அடைகிறார்களோ, அந்த தூய்மையான அன்பும் பக்தியும் தாமதமின்றி என்னால் ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவர்களே நான் எப்பொழுதும் கைவிட்டதில்லை. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது எந்த சக்தி உன்னை என்ன செய்துவிட முடியும்? பயப்படாமல் இரு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக. என் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் பரிபூரணமாகவும் பரிசாகவும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இந்த வியாழன் விடியலில் என்னுடைய விலைமதிப்பில்லாத ஆசீர்வாதம் உனக்கு பரிசாக கிடைக்கப்பெறும். இனி உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். உன் வாழ்வு வசந்த காலமாகும். என்னை நம்பியவர்களை நான் ஒருபொழுதும் கைவிட்டதில்லை. என்னை முழுமையாக நம்பு. நான் நிச்சயம் உன்னை பாதுகாப்பேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய் நமோ நமக. ஸ்ரீ சாய் நமோ நமக. ஜெய் ஜெய் சாய் நமோ நமக. சத்குரு சாய் நமோ நமக. நன்றி. வணக்கம்.